ஆன்மீக பெரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான். இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி மருத்துவரும் கூட, பெண்கள் சம்பந்தமான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் தீபா மேம். ஸோ மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேடமை நேரில் சந்திக்கலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை திருமண தடை இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சொத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சென்னையில் மேடமை தாராளமாக சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் மேடம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லி. பல்லி வந்து வீட்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கும் மேம். பூஜை அறையில் பல்லி இருந்தால் என்ன பலன், அது ஃபஸ்ட்டு மேம். அதே மாதிரி பூஜை அறையில் பல்லி வந்து ராஜ பல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. பல்லிக்கு மேலே புள்ளிகள்லாம் இருக்கும், ஒவ்வொரு பல்லிக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கெல்லாம் சேர்த்து என்ன பலன், பல்லி சத்தம் போடுவதான பலன், இது எல்லாமே சேர்த்து மக்களுக்காக ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த பல்லியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லைம்மா. கௌலி சாஸ்திரம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை முன்கூட்டியே கணிச்சாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதா இல்லையா, தடங்கள் வருமா, இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌலி சாஸ்திரத்து மூலமா கண்டுபிடிச்சாங்க தான். ஆனால் இப்போ என்னாச்சு, நவநாகரீக காலத்தில் நம்ம பெருசாக வந்து பல்லி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கறதில்ல. காரணம் என்ன அப்படின்னாமா, அதுக்கு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அதாவது பல்லி வந்து அதனோட ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு ஃபீமேல் பல்லி மேல் பல்லி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதோட ஆப்போசிட் ஜெண்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது சத்தம் கொடுக்குது அப்படின்னும் சொல்கிறது உண்டு தான். பட் என்ன சொன்னாலும் சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்றது நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாமா பியாண்ட் த சயின்ஸ், சயின்ஸுக்கும் மேலே அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடவே நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, திருநள்ளாறு அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது, அங்கே தர்பாரண்யேஸ்வரர் இருக்காரு, அந்த தர்பாரண்யேஸ்வரை வழிபாடு பண்ணி அங்கே இருக்க சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது சனி பிரீத்தி ஆவார், சனியினோட பீடியிலேருந்து நம்ம விலகுவோம், சனியினோட பாதிப்புலேருந்து நம்ம வந்து நம்மளுக்கு பாதிப்பு நிறையவே குறையும், சனி கொடுக்குற கஷ்டங்களும் துக்கங்களும் நம்மளுக்கு மறைஞ்சு போவோம் அப்படின்றத சொன்னாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த திருநள்ளாறு ஸ்தலம் இருக்கிற இடத்துல ஒரு டென்ஸ் ப்ளூ ரேடியேஷன்ஸ் ஆர் ஹைலி விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சனி பகவானை என்ன கலரில் ஒப்பிடுறாங்க, நீல கலர். சனிக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா கூட நீல கலர் கல் தான் போடுறாங்க. அந்த சனி வந்து அங்கே நிறைஞ்சி இருக்காரு, சனியினோட ஆற்றல் அங்கே நிறைஞ்சி இருக்குது அப்படின்றது விஞ்ஞானமும் இப்போ ஒத்துண்டு வருது இல்லைங்களா. இதே மாதிரி தான் வந்து பாருங்கள், நிறைய சொல்லுவாங்க, சிவனா, சிவன் எங்கே இருக்காரு, சிவன் ஒருத்தர் இருக்காரா, சிவன் ஏலியன், அவர் கடவுளே இல்லை இப்படின்ற மாதிரி நிறைய சமூக வலைத்தளத்தில் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் இதை வந்து பாருங்கள், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாசா வந்து கொடுத்துச்சு, அது பல வருஷங்களாக இருக்கும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாசா வந்து இந்த கைலாச பர்வத்தை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கரெக்டாக கைலாச பர்வத் மலையில் வந்து ஈசனோட பிம்பம் தெரிகிற மாதிரி, ஈச மாதிரி ஒரு பிம்பம் தெரியறத அது வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து போட தான் போட்டுச்சு. நிறைய பேர் நம்மள பார்த்தோம், சிவன் எங்கே இருக்காரு காமி அப்படின்றவங்களுக்கு அது ஒரு அத்தாட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரிம்மா நம்பிக்கை நம்புதல் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதையும் மீறி நான் படிச்சுட்டேன், நான் ரொம்ப புத்திசாலி, நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நம்பலாம், இது வந்து உண்மையும் கூட சரிங்களா. சரி, பொதுவாக வந்து பாருங்கம்மா, இப்போ இது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீடு அப்படின்னு வாங்குகிறோம், கட்டும் போதெல்லாம் அங்கே போகிறோம். அதே மாதிரி அந்த வீடு கட்டி கரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் அங்கே ஒரு பல்லியை கூட நம்ம பார்க்க மாட்டோம். கரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த சாமான எடுத்து போய் வைக்கிறோம் அப்படின்னாலே ஒரு பல்லியான அங்கே இருக்கும். தெய்வ நடமாட்டம் வந்துடுச்சு, நம்ம குலதெய்வ நடமாட்டம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கும் மேலே சாமான எடுத்து போய் வச்சு ரெண்டு நாள் வீடு புழங்குவோம். அப்போ பார்த்தீங்களான்னா குட்டி குட்டி பல்லியானா ஒன்று ரெண்டானா நம்ம பார்க்க முடியும். இது எப்படி சாத்தியம், வெறும் வீடாக கட்டடமாக இருக்கிற வரைக்கும் அந்த பல்லிக்கு அங்கே வாசம் கிடையாது. எப்போ அந்த கட்டடம் வீடாக மாறுதோ
இறை சக்தி நிரம்புதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லியினோட வாசம் அப்படின்றது இருக்கும். இது நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க, நம்ம ரொம்ப குழப்பத்தில் இருப்போம், இது நடக்குமா, இது ஆகுமா, இது ஆவாதா, இது எங்கே கொண்டு போய் முடியும், கடவுளே ஏதாவது ஒன்று பண்ணு, இந்த மாதத்தில் இது நடந்துடணும்னு வேண்டிக்கிற நடந்துருமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கௌலி சத்தோடும் நடந்துரும் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுக்கும், அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் இது ஆகவே ஆகாதுன்னு என் மனசு தோணுது, அப்போ வந்து பாருங்க பல்லி சத்தம் எடுது, கௌலி சத்தம் எடுதுன்னா அது ஆகாது. அந்த மாதிரி உங்களோட மன கேள்விகள் என்ன, மன கோரிக்கைகள் என்ன, மன குமுறல்கள் என்ன, மனசில் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க வருத்தப்படுறீங்க, அதுக்கான தீர்வு அப்படின்றது பல்லி சொல்லும். நீங்கள் அதை நிறைய நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு சிலர் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தோணும், அது வந்து ஒரு உயிரினம் தானே, அது கத்துது, அதுக்கே இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது. அதுக்கு தானே அவங்களுக்கு இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே நிறைய உதாரணம் கொடுத்துட்டேன், திருப்பி அதுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டிங்கம்மா பூஜை ரூமில் பல்லி இருக்குது அப்படின்னாம்மா, பூஜை ரூமில் பல்லி இருக்குது அப்படின்னா நம்ம குலதெய்வத்தினோட கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், பூஜை ரூமில் பல்லி இருக்குது அப்படின்னா குலதெய்வம் கடாட்சம் இருக்குது, பூஜை ரூமில் ராஜ பல்லி இருக்குது. ராஜ பல்லியில் அகைன் ரெண்டு வகை இருக்குமா, ஒன்று வந்து வெள்ளை வெளியேல்னு அழகாக ஒரு கலரில் இருக்கும், லைட்டு கோதுமை கலரில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜபல்லி. இன்னொன்று வந்து பாருங்கள் கருப்பு பள்ளி பெருசாக இருக்கும், அதுவோ ராஜபள்ளி. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கருப்பு பள்ளி இருந்தால் அது துரதிருஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி அந்த வெள்ளை பள்ளி இருந்தால் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவும் கிடையாது. பொதுவாக வந்து பாருங்கள், அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இறை வழிபாடு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈசனை நீங்கள் ரெகுலராக வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதுன்றது சின்ன பள்ளி மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈசனை ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சிவனடியார், உங்களுக்கு எல்லாமே ஈசன் தான், எனக்கு அம்மையும் அவன் தான், அப்பனும் அவன் தான், சொந்தமும் அவன் தான், பந்தமும் அவன் தான், உற்றாரும் உறவினரும் எல்லாமே அவன் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ராஜபல்லி வெள்ளப்பள்ளி இருக்கிறது கேரண்டி. அது எப்படி அப்படின்னா, இது மாதிரி நான் ஈசனை சொல்கிறேன், எனக்கு வாயில் எப்போப்பாரு ஈசன் ஈசன் வரும், அதனால் நான் ஈசன் சொல்கிறேன். நீங்கள் வாராகிய வழிபாடு பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அனுமனை வழிபாடு பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்குன்னா இவ்வளோ பெரிய வெள்ளப்பள்ளி ராஜபள்ளி இருக்கும். இது வந்துமா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பூஜையில் கிடைக்காது, பல காலமாக பல வருஷமாக நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க, பல வருஷமாக அவரு தான் உங்களோட இஷ்ட தெய்வம், அவரோட வழிபாடு தொடர்ந்து நடக்குது, அதுக்கும் மேலே நான் பெருசாக வழிபாடெலாம் பண்ணுறது இல்லைங்க, என் மனசில் எப்பயும் அவர் இருக்கார், அப்போ இவ்வளோ பெரிய வெள்ளப்பள்ளி இருக்கும் சரிங்களா. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா பூஜை ரூமில் கருப்பு பள்ளி இருக்குது, அது ஏதாவது அபசகுணமா துரதிருஷ்டமா, அதெல்லாம் கிடையாது, கருப்பு பள்ளி இருக்குது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் ரொம்ப நாளாக சிவ வழிபாடு, எனக்கு தெரிஞ்சு நான் 14 வருஷமாக சிவ வழிபாடு, அதுக்கு முன்னாடி 14 வருஷமாக பெரிய ஈஸ்வரனே வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் வீட்டில் பெரிய ஈஸ்வரனே இருக்கார், அவர் வந்து பாருங்கள் வைத்தீஸ்வரன் மருந்தீஸ்வரன் அவர் பேர், அம்பிகையினோட பேர் தையல் நாயகி சரிங்களா. அந்த மருந்தீஸ்வரனை வழிபாடு பண்ண 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 அந்த ஈசை எங்கள் வீட்டில் இருக்கான்றது இவ்வளோ பெரிய வெள்ளப்பள்ளி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும் வெள்ளப்பள்ளி ராஜபள்ளி. அது எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிச்சனில் ஃப்ரிட்ஜு கடையில் தான் இருக்கும், அது பூஜைலேயும் இருக்கும் கிச்சன்லேயும் இருக்கும், பெரும்பாலும் கிச்சனுக்கு ஃப்ரிட்ஜு கடையில், நம்ம போகும்போது அது திருப்பி ஃப்ரிட்ஜு கிட்ட ஓடிடும், திருப்பி நம்ம வெளில இப்படி வந்துட்டோன்னா அது திருப்பி நடமாடின்னு இருக்கும், அதாவது பூஜை ரூமில் அதாவது கிச்சனில் சுற்றிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா பூஜை ரூமில் ஈசன் பின்னாடி இருக்கும், ஈசனோட வேஷ்டி கட்டியிருப்ப அவரோட காலடியில் போய் உட்காந்துட்ருக்கும். சரி ஓகே, நான் அதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல சரிங்களா. இப்போ எங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் பெரிய கருப்பு பள்ளி இருக்கும், இவ்வளோ பெரிய கருப்பு பள்ளி ராஜபள்ளி, அது பூஜை அறையை விட்டு எங்கேயுமே வெளியவே வராது. அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் மாத்த காளியினோட சிலை இருக்குது, மாத்தா காளியினோட சிலை வந்து நகர்த்துறா மாதிரி பஞ்சலோக சிலை, அந்த காளியினோட சிலை பக்கத்துலேயே தான் அது இருக்கும். இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு பள்ளி துரதிருஷ்டம் கிடையாது, எந்த இடத்துல அம்பிகையினோட வழிபாடு இருக்கோ அந்த அம்பிகையை நீங்கள் எந்த ரூபத்துலையான கும்பிடுங்க, காமாட்சியா மீனாட்சியா விசாலாட்சியா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே அம்பிகையை காளியா தாராவா பகலாமுக்கியா தூமாவதியா சின்னமஸ்தாவா பைரவியா மாதங்கியா யாராக கும்பிட்டாலும் அம்பிகையினோட கடாட்சம் அந்த வீட்டில் இருக்குன்னா கருப்பு பள்ளி இருக்கும், புரியுதுங்களா, அது துரதிருஷ்டம் கிடையாது. அதே மாதிரி நிறைய நேரம் வந்து பாருங்கள் நம்ம
ஏதாவது வேண்டுவோம், மந்திரம் சொல்லுவோம், ஐயோ பசங்க இப்படி பண்ணுதுங்களே ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னுக்கும். கரெக்டாக பூஜை ரூமில் படத்துக்கு பின்னாடி இருந்து பல்லி கத்தும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து உத்தரவு கொடுக்குது, அது வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பல்லியை வச்சு பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து பாருங்கள், வீட்டில் பல்லி இருக்கும், திடீர்னு வந்து பாருங்களேன் நம்ம தலைவாசல் சாத்துவோம், அந்த பல்லி அந்த இடுக்கில் மாட்டி செத்து போயிடும். அப்போ ஒரு சிலர் அது கேட்பாங்க, ஐயோ பள்ளி வந்து சின்ன பள்ளி தாங்க, குட்டி போட்டுச்சுங்க, இத்தினோண்டு குட்டி மாட்டின்னு செத்து போயிடுச்சுங்க, ஏதாவது பாவம் வந்துருமா, ஏதாவது வீட்டுக்கு தோஷம் வந்துருமா, ஏதாவது வீட்டுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீட்டுக்கு வரக்கூடிய தோஷத்தை, பிரச்சனையை, பாவத்தை எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறு உயிர்கள் அப்படின்றது நம்ம வளர்க்கணுங்க. வளர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் உயிர்களுக்கு பெருந்தலைக்கு வரக்கூடிய பிரச்சனையும் கண்டத்தையும் பாபத்தையும் கர்மத்தையும் அதுங்க எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, நீங்களாக கூட சாத்தியிருந்திருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விதியை அது எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல்லி வீட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பார்க்குற இந்த வேக்யூம் கிளீனரில் பல்லியை பிடிச்சிக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்த ஒட்டுற மாதிரி ஒரு பேட்லாம் விற்கிது, அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு பல்லி இருந்தால் இருந்துட்டு போட்டும், பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க இருக்க வீடு இல்லை வீட்டில் சாப்பாடெல்லாம் திறந்து வைப்போம், கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், சாப்பாடெல்லாம் மூடி வைங்க. புரியுதுங்களா? பல்லியை வந்து துரத்துறது, பல்லியை வந்து சாகடிக்கிறது கண்டிப்பாக செய்யாதீங்க. தெரியாமல் செத்துருச்சு அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நினைக்காதீங்க, வீட்டுக்கு நல்லது தான். தெரியாமல் செத்துருச்சுன்னா நம்மளா சாகடிக்கிறது அப்படின்றது பல்லின்றதுக்கே இல்லைங்க, எந்த ஒரு உயிருள்ள ஜீவனையும் அது வாழறதுக்கான ஒரு ஆசை, அது வாழறதுக்கான ஒரு பாக்கியம், அதுவும் தானும் வாழணும் அப்படின்ற ஆசை அதுக்கு இருக்க தான் செய்யும். நம்ம யார் அது விதியை முடிச்சு வைக்கிறதுக்கு? இது ஒரு கதை மூலமா சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு முறை என்னாச்சு, ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சக்தி வாய்ந்த முனிவர். அவரோட ஞானத்தில் அவர் முக்காலத்தையும் அறியக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னும் எத்தனை பிறப்பு இருக்குது, எந்தெந்த பிறப்பில் என்னென்னா என்னென்னவா பிறக்க போகிறார் அப்படின்னு அவர் யோசித்து வச்சுருந்தார். ஒரு முறை அந்த ஞான திசையில் உட்கார்ந்துருக்கும் போது அடுத்த பிறப்பு, அவருக்கு ஆயுசு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிட போகுது, முடிஞ்ச பின்னாடி அதாவது இன்னும் சில நாட்களில் அவரோட ஆயுசு முடிய போகுது, முடிஞ்ச பின்னாடி ஒரு பன்னி குட்டியாக பிறக்க போகிறாரு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். அந்த பன்னியும் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்றி கிடையாது, சாதா பன்னி குட்டியாக ஒரு ஏழ்மையான வீட்டில் அந்த பன்னியே வந்து பார்க்குறாரு அவர் ஞான திருஷ்டியில். அது சாக்கடையிலையும் மலத்துலேயும் பிறண்டுருக்கு. அதை பார்த்தவுடனே இவரால் தாங்க முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு ஆத்மார்த்தமான அதாவது அவருக்கே ரொம்ப விசுவாசமான சீடரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் இந்த நாழிகையில் நான் இறக்க போகிறேன், அடுத்து குட்டி போட்டு கரெக்டாக அந்த குட்டி வந்து கொஞ்சம் வளர்ந்து நான் எப்போ சாக்கடையில் போயிட்டு முங்கறணும், சாக்கடையில் இருக்கிறத சாப்பிட்றணும், அப்போ ஒரு கோலை கொடுக்குறாரு, பெரிய உருட்டைக்கோல். இந்த கோலால் என் மண்டையிலே கரெக்டாக 4 அடி நெச்சினடி நான் செத்துருவேன், அடுத்து உடனே உன்னதமான பிறப்பு நான் பிறப்பேன், மனுஷ பிறப்பு. அப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நானே வந்து உன்னதமான ஒரு பெரிய ராஜன் வீட்டில் பிறந்து சுகபோகமான வாழ்க்கையை வாழ போகிறேன், அந்த பிறப்பு எனக்கு ஓகே. இந்த சேத்துலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலத்துலேயும் சுற்றி திரிகிற பன்னியினோட ஒரு வாழ்க்கையும் ஒரு பிறப்பும் எனக்கு தேவையில்லை, அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு, அதனால் நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் பன்னியாக பிறந்தாலும் எனக்கு மனுஷனுடைய பாஷையை பேசக்கூடிய தன்மைன்னு இருக்கோ, அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஒரு டிசைப்பிள் கிட்ட அதாவது அவரோட சீடர்கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லி சில நாட்களில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த எந்த பன்னி சொல்கிறாரோ அந்த வீட்டை இந்த சீடன் கண்காணிச்சிட்டே இருக்கான். அந்த பன்னி குட்டி போடுது, அந்த குட்டி போட்டு அந்த குட்டி தத்தி தடுமாறி நடக்க ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் அந்த பன்னியோடு வந்து பார்த்திங்கன்னா சேத்துக்குள்ளே இறங்குது. மலம் சேறு எல்லாம் கலந்த ஒரு நிறைய கழிவுகள் இருக்க இடத்துல ஒரு குட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இறங்குது. இறங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, குரு சொன்னது ஞாபகம் வருது, பெரிய உருட்டைக்கட்டை எடுத்துகிட்டு போய் அது மண்டையில் அடிக்க போகிறாரு. அப்போ அது சொல்லுது, அவரோட பேரை சொல்லி சொல்லுது, மித்ரா அடிக்காத என்ன, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இவர் சொல்கிறாரு, குருவே நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி சேத்துலேயும் சகதியிலையும் மலத்துலேயும் சுற்றி திரியறது இதை சாப்பிட்றது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பிறப்புலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது, இந்த வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது, இந்த மலத்துன மலமும் கழிவும் இருக்க இடத்துல நான் வந்து சாப்பிட்றேன் பற்றியா, இங்கே சுற்றி திரியேன் பற்றியா, இதுலேயும் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது, இந்த பிறப்பையும் நான் வாழணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன்
அதனால் என்னை கொன்னுடாத அப்படின்னு சொல்லுவார். அவரும் சரின்ட்டு போயிடுறார். அது மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவங்க வாழணும், அவங்க இந்த பூமியில் உதிச்சதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாழணுன்ற ஆசை பாசத்தோடு அவங்க இந்த பூமியில் உதிச்சிருக்காங்க. நீ யார் அவங்கள சாகடிக்கிறதுக்கு? நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு சாகடிக்கிறதுக்கு? நம்மளுக்கு நம்மளை சாகடிச்சிக்கிறதுக்கே உரிமை கிடையாது. இன்னொரு உயிரை கொல்றது அப்படின்றது ரொம்ப பெரிய பாவம். ஸோ யாரும் அந்த விஷயத்தை செய்யாதீங்க. பிடிக்கலையா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக அந்த பல்லியை வந்து ஏதாவது ஒரு கவரில் போட்டு பிடிச்சி போய் வீட்டில் வெளியே விட்டுடலாம். அது பல்லின்னு இல்லைங்க, அது எந்த உயிரமாக இருந்தாலும், உயிரினமாக இருந்தாலும், அது பூரானாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் வாரிட்டு போயிட்டு தொடப்பத்தில் அப்படியே தள்ளி வெளியே விட்டுருங்க. எதையும் அடிக்கவும் அடிக்காதீங்க, துன்புறுத்தவும் துன்புறுத்தாதீங்க, பாவத்தையும் சேர்த்துக்காதீங்க. அது ஈயாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, வேண்டாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், கொசு நிறைய இருக்குங்களேங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்னா, கொசு நிறைய இருக்குது அப்படின்னா, 6 மணிக்கு முன்னாடி வீட்டல் கதுவல் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 6 மணிக்கு மேலே திறந்து வச்சு கொசுவெல்லாம் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரெப்பலன் போட்டு அதை சாவடிக்கிற வேலை நம்மளுக்கு என்னத்துக்கு? இப்போ இன்னொரு டவுட் வரும், இன்னொரு சந்தேகம், 6 மணிக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவா இல்லையா, கதுவெல்லாம் சாத்திட்டா எப்படி அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது காலையில் நம்ம வந்து வீட்டை திறந்து வச்சா மகாலட்சுமி காலையில் தான் வீட்டுக்குள்ளே வருவா, அதுக்குன்னு சாயங்காலம் வரமாட்டாளா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போத்தைய காலகட்டம் மகாலட்சுமிக்கும் தெரியும் கொசு ஃபுல்லும் வரும் அப்படின்னு. இறை வழிபாடு வச்சுக்கோங்க. சின்ன ஜன்னல், இப்போ தான் வந்து ஜன்னல்லாம் வந்து மஸ்கிட்டோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, அதுக்குன்னு தனியாக டோர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால், இப்போ மெயின் டோருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசு வச்ச மாதிரி, அதாவது அந்த கொசு வலை வச்ச மாதிரி கட்டை வச்சு வருது. இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டில் அதை தான் போட்டு வச்சுருக்கோம். அப்போ மெயின் டோர் திறந்து வச்சுருப்பா, அந்த கொசு வலை டோர் மட்டும் இருக்கும். ஸோ காற்று வெளிச்சம் எல்லாம் வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்து வச்சுருந்தா தான் வரணும் அப்படின்றது இல்லை, காலையில் கண்டிப்பாக திறந்து வச்சுருக்கணும். மாலையில் இந்த மாதிரி சில சில அசௌரியங்கள்னால நம்ம கதவு மூடிக்கலாம், அந்த கொசுவல டோரை மட்டும் திறந்து வைக்கலாம். ஸோ பல்லி சொல்லுது அப்படின்னா அதால் முடிஞ்ச வரைக்கும் பல்லி வாக்கு சத்திய வாக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்கம்மா. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. ஜீவகாருண்யம் அப்படின்றது நீங்கள் பேசும்போதே தெரியுது மேம். நல்ல ஒரு அற்புதமான தகவல். நன்றி மேம். நன்றி மேம்.